பேராசான் பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தப்பி தமிழர்களுடைய வாழ்வியலில் மறக்க முடியாத ஒரு பெயர். தீர்க்கமான சிந்தனை, ஆழ்ந்த அறிவு, சமூகம் சார்ந்த உண்மையான அக்கறையோடு எங்கள் காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த உலகத் தமிழ் அறிஞர்களில் மிக முக்கியமானவர் பேராசிரியர் சிவத்தம்பி. பண்டைய இலக்கியம் முதல் நவீன இலக்கியம் வரையிலான அனைத்தையும் இணைத்து பார்க்கும் புலமை மரபு கொண்டவராக அவர் இருந்தார். ஆசான் மறைந்து 10 ஆண்டுகள் உருண்டோடி விட்டாலும் அவர் நினைவுகள் தமிழ் மக்கள் மனங்களை விட்டு அகலாமல் வாழ்கிறது. பேராசிரியரின் எழுத்துக்களையும் சமூக பங்களிப்பினையும் பின்னோக்கி பார்க்கும் போது தமிழ் சமுதாயத்தின் வாழ்க்கை கூறுகளில் அவருடைய பார்வை பாயாத இடம் எதுவுமே இல்லை என்று கூறும் அளவிற்கு அரசியல், பொருளியல், சமூகவியல், அழகியல், மெய்யியல், அழகியல், அரங்கியல், அறிவியல் என்று அவருடைய பார்வை வேர்கொண்டு கிளை பரப்பி விசாலித்து நின்றிருக்கிறது. தமிழியல் ஆய்வுக்குரிய அனைத்து சாத்தியப்பாடுகளையும் தன்னகத்தை கொண்டவை என்று தமிழர் மத்தியில் வாழ்ந்தவர்களுள் சிந்தனையாலும் செயலாலும் மேற்கிளம்பிய ஆளுமை பொலிவாக உயர்ந்து நின்றவர் பேராசிரியர் சிவத்தம்பி என்றும் குறிப்பிடுகிறார்கள். அவரிடம் எதுவும் பேசலாம், எப்போதும் பேசலாம் என்கின்ற அளவிலே அவர் எல்லோரோடும் நெருக்கமான மனிதராக இருந்தார். அவருக்கு மனிதர்களிடையும் உயர்வு தாழ்வு என்று எதுவுமே இல்லை. அவரோடு பழகிய நாட்களில் அவரோடு பழக கிடைத்ததும் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். அந்த வகையிலே அவரோடு பழகியவர்களை இன்றைய நாளில் இணைத்து கொண்டு அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறது இந்த ஒலிபரப்பு. ஒலிபரப்போடு தொடர்ந்து இணைந்திருங்கள். முதலில் கனடாவில் வாழ்ந்து வருகின்ற தமிழர் தகவல் சஞ்சிகையின் பிரதான ஆசிரியர், இலங்கையில் முரசொலி பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களோடு நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்தவர். பேராசிரியர் அவர்கள் தொடர்பில் நாங்கள் அறியாத பக்கங்கள் சிலவற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களோடு இணைந்து கொள்ளப் போகின்றார். அவருடைய கருத்தை தொடர்ந்து இன்னும் பலரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். இது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களின் 10வது நினைவு தின சிறப்பு ஒலிபரப்பில் திருச்செல்வம் அவர்களை சந்திக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், கனடாவிலும் தொடர்ந்து ஊடகத்துறையோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களோடு நெருக்கமான தொடர்புகளை கொண்டிருந்த பேரன்புக்குரிய திருச்செல்வம் அவர்களை இப்போது காற்றலைகளில் சந்திக்கிறோம். பேராசிரியரின் நினைவுகள் அல்லது அவருடைய ஆளுமை பரப்பில் பேசப்படாத பக்கங்கள் பற்றி பேசுவதற்காக. வணக்கம் ஆசிரியர் அவர்களே. வணக்கம் ரமணன் அவர்களே. வணக்கம். நிறைய விடயங்கள் பேராசிரியர் பற்றி பலரும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவரிடம் குறிப்பிடப்படாத அல்லது வெளியில் பேசப்படாத பல பக்கங்கள் இருக்கிறது. அது உங்களுக்கு நெருக்கமானவர் என்ற வகையிலே உங்களுக்கு தெரிந்த பக்கங்களாக அவை இருக்கும். அவை பற்றி பேசுவோம் நாங்கள். நிச்சயமாக நினைக்கிறேன். 1970 அவர் பக்கிங்ஹாம் பல்கலைக்கழகத்திலே கலாநிதி பட்டம் பெற்றுவிட்டு கொழும்பு திரும்பிய வேளையில், நான் கொழும்பு தினகரன் பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்த வேளையில், அவருடைய நெருங்கிய நண்பர் சோர்நாதன் தினகரன் ஆசிரியராக கடமையாற்றினார். அவருடைய வேண்டுகோளின் பேரில் பேராசிரியரை நான் ஒரு சபை காண பண்ணி வந்தது. அதுதான் நம் முதல் முறையாக அவர் சந்தித்தது. அன்றிலிருந்து அநேகமாக இறக்கும் வரை மிக மிக நெருக்கமாக பழகியிருக்கிறேன். ஒரு கல்விமானாக மட்டுமல்ல, அவருடைய சமூக பிரஜை, சமூக பார்வை, அவருடைய பன்முக தோற்றம், பன்முக ஆளுமை, பன்முக பார்வை என்று பல விடயங்களை கொள்ளலாம். கூடுதலாக நான் அவரோடு பழகியது ஒரு ஊடகவியலாளராக அவருடைய இலக்கிய பார்வை நாங்கள் பலரும் சொல்வார்கள், அவருடைய கல்வித்துறை பற்றி பலரும் பேசுவார்கள் எழுதுவார்கள். நான் பார்த்தது அவருடைய சமூக பார்வை, அவருடைய இனப்பார்வை. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், நான் தமிழன், நான் இலங்கையன் என்று. அதற்கூடாகவும் நான் அவரோடு விவாதித்திருக்கிறேன், சில விடயங்களை எழுதியிருக்கிறேன். முக்கியமாக அவர் மிக மிக நெருக்கடியான காலகட்டம் இலங்கையிலே போர்க்காலம் என்று சொல்லப்படுகிற காலம், அதிலும் மேலாக இந்திய இராணுவத்தினுடைய வருகைக்குட்பட்ட காலம். இந்த காலங்களில் அவர் ஆற்றிய பணிகள் பல வகையானவை. ஒன்று, ஆரம்பத்திலே 1980களின் ஆரம்பத்திலிருந்து 98 வரை TRRO தமிழ் ரெஃப்யூஜிஸ் ரீஅப்ளிகேஷன் ஆர்கனைசேஷன் என்பது, அது பின்னர் உருவாகின TRO அல்ல, அந்த TRROவின் தலைவராக அவர் பணியாற்றிய காலம். அவரை அந்த பணிக்கு, அந்த பதவிக்கு கொண்டு போவதில் மிக சிரமப்பட்டு நான் கொண்டு சென்றேன் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த பணியை மிக சிறப்பாக அரசியல் முதல்வாழ் கழகத்தினூடாக வெளிநாட்டிலிருந்து வந்த நிதியை சரியாக கையாண்டு அவர் பணியாற்றினார். ஒன்று. இரண்டாவது, யுத்த நிறுத்தம் ஒன்று இடம்பெற்றது ஜேஆர் ஜெயவர்த்தனாவின் ஆட்சி காலத்திலே. அவர் யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைத்திருந்தார். அதற்கு பேர் யுத்த நிறுத்த கண்காணிப்பு குழு. அது 82ஆம் ஆண்டிலிருந்து 86ஆம் ஆண்டு வரைதான் இருந்தது. அந்த குழுவுக்கு இருவர் தமிழர் இடம்பெற்றார்கள், ஒருவர் பேராசிரியர் அவர்கள். ஆனால் இலங்கை இராணுவமும் யுத்த நிறுத்த கண்காணிப்பு கொண்டிருந்த சிங்கள உறுப்பினர்களும்
ஒரு சில கட்டங்களிலே ஒருதலைப்பட்சமாக நடந்தது கொண்டே ஒட்டி அவர் தன்னுடைய பதவியை துறந்தார், பதவியை ராஜினாமா செய்தார். அது மிகப்பெரிய பரபரப்பாக இலங்கை அரசியலில் பேசப்பட்டது. அதோடு அந்த ஜொத்தர்நுட்ப கண்காணிப்பு குழுவும் இல்லாமல்விட்டது. இன்னும் மறுபடியும் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பெரிய குழுவை உருவாக்கி அதன் தலைவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு முழுவதும் இருந்த பிரஜர் குழுக்களின் சம்மேளனத்தின் தலைவராகவும் அவர் கடமையாற்றினர். அது ஒரு மிக மிக நெருக்கடியான காலம். தமிழ் மக்களுக்கு நடைபெறுகின்ற பாதிப்புகள், யுத்தத்தால் ஏற்பட்ட சூழலால் ஏற்பட்ட அவர்களுடைய நெருக்கடிகள் போன்ற விடயங்களை அவ்வப்பொழுது பகிரங்கப்படுத்தி சம்பந்தப்பட்ட இடங்கள் தொடர்பு கொள்வதில் பேராசிரியர் ஆற்றிய பங்கு மிக 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 முக்கியமானது. அது நான் நினைக்கிறேன் அந்த விடயங்களை தொகுத்து ஒரு நூலாக்கினாலே பேராசிரியருடைய மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட ஒரு பக்கம் பூரணமாக எங்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா. இதுல இன்னும் ஒன்று முக்கியமான நான் சொல்ல வேண்டும் என்றால், அவர் இந்த சமூக பார்வை அதோடு இருக்கும் போதும் தமிழ் மக்களுடைய இனம்சார் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு அதிக ஆர்வம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ்துறை பேராசிரியராக இருந்து கொண்டு அங்கு நுண்கலை பீடம் அமைப்பதற்கு அவர் தான் தூணாக இருந்தார். அதனால் தான் அந்த நுண்கலை பீடத்தினுடைய தலைவராகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவரை நியமித்தது. அது ஒரு முக்கியமான காலகட்டம். ஒன்று உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற மிக தல சிறந்ததாக இருக்கின்ற பல நடன ஆசிரியர்கள், பல நாடகத்துறை விற்பனர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லோரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ராமநாதன் நுண்கலை பீடத்தில் பட்டம் பெற்றவர்கள் என்பதை நாங்கள் ஒருமுறை தொகுத்து பார்ப்போமானால் பேராசிரியர் அந்த நெருக்கடிக்குள்ளாகவும் எங்களுடைய கலைத்துறை அழிந்து போகாமல் பாதுகாப்பதில் எவ்வளவு தூரம் பணியாற்றினார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அவர் பல உடல் உபாதைகளுக்குள் இருந்தார். பலர் முழுமையாகவே அத்துறையிலிருந்து ஓய்வு பெற வேண்டிய வேளையிலும் கூட, இயங்க முடியாத நிலையிலும் கூட ஒரு இயங்கு தளத்தில் தான் பேராசிரியர் இருந்தார் என்பது மிக முக்கியம். அதனால் தான் 2000 அவருடைய பணிகளை வியந்து தமிழ்நாட்டிலே தமிழக அரசு வி கல்யாண சுந்தரனார் விருதை அவருக்கு கொடுத்தது. நான் நினைக்கிறேன் இலங்கையிலே அந்த மதிப்புக்குரிய தமிழ்துறை விருதை பெற்ற ஒரே ஒரு பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் தான். பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது என்னென்றால், அவர் ஒரு மார்க்சிஸ்டவாதி, அது எல்லோருக்கும் தெரியும். மார்க்சிசத்தில் அந்த பொதுவுடைமை கொள்கையில் ஊறி துளைத்தவர். அதன் ஒரு அங்கமாக இலங்கை முற்போக்கெழுத்தாளர் சங்கத்தை உருவாக்குவதிலே அவருடைய பங்கு பெரிதாகியது. ஆனால் அவர் ஒரு ஆன்மீகவாதியாகவும் இருந்தார். முக்கியமான இடங்களில் எனக்கு நேரடியான அனுபவம், நான் தொகுத்த ஒரு ஆலயத்தின் கும்பாபிஷேகம் மரபிலே அவர்களது ஆன்மீக கட்டுரை மட்டுமல்ல, அந்த வெளியூட்டூலாவில் வந்து அவர் உரையாற்றியதும் அந்த ஆலய மண்டபத்துக்குள் அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் பலரும் புருவத்தை உயர்த்தி பார்த்தார்கள். இதுதான் பேராசிரியருடைய பங்கு. அவர் எந்தெந்த துறைகளில் வெற்றிடம் இருந்ததோ, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் சரி அல்லது இலங்கை பல்கலைக்கழக வரலாற்றிலும் சரி, அந்த வெற்றிடங்களை அவர் பூரணமாக நிறைவேற்றி கொண்டார். இதனால் அவர் ஒன்று சொல்லுவார், நான் அதிகம் பேசப்படுபவன், நான் விவாதத்துக்கு உட்பட்டவன், என்னை விமர்சிப்பார்கள், சிலர் என்னை மார்க்சிஸ்ட் என்பார்கள், என்னை விரும்பாதவர்கள் மார்க்சிஸ்ட் இல்லை என்பார்கள், ஆனால் நான் ஒரு நீர் ஓடை போல் இருக்க விரும்பவில்லை, ஆறு போல் இருக்க விரும்புகிறேன், அதனால் தான் நான் விவாதிக்கப்படுகிறேன், விமர்சிக்கப்படுகிறேன் என்று சொல்லுவார். அந்த விமர்சனங்களுக்கு ஊடாக தமிழ் துறையை, தமிழ் இலக்கியத்தை, தமிழ் கல பண்பாடுகளை, தமிழினுடைய அரசியல் நெருக்கடியான காலங்களை எடுத்துச் செல்வது அவர் ஆற்றியிருக்கும் முக்கியமான ஒரு பணி. பீஷ்மர் என்கின்ற பெயரில் தொடர்ச்சியாக கொழும்பு தினக்குரல் பத்திரிகையில் போர்க்காலத்திலே எழுதி வந்த இலங்கையின் போர்க்கால நிகழ்வுகளும் விடுதலை போராட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுவதாக வந்த கட்டுரைகள், நான் நினைக்கிறேன் அந்த கட்டுரைகளை தொகுத்து வெளியிட்டால் அது மிகப்பெரிய ஒரு ஆவணமாக இருக்கும் இலங்கையினுடைய போர்க்காலம் பற்றி. இது நான் நீண்ட அவரை பற்றி பல விடயங்களை சொல்ல முடியும், ஆனால் கூறிய நேரத்தில் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. முக்கியமாக நான் அவர் பற்றி ஒன்றை சொல்வதனால், அவர் ஒரு சிறந்த மனிதராக இருந்தார், எல்லோரையும் அரவணைப்பவராக இருந்தார், யாரையும் எதிரியாக கொள்ளவில்லை, உதவி தேடி வந்தவர்களுக்கு உதவி கொடுத்தார், ஆனால் அவர்கள் தூற்றியதை அவரே சொல்லுகிறார், நான் எப்பொழுதுமே விவாதத்துக்குரியதாக இருந்தேன். இதுதான் பேராசிரியர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தொட்டு சென்றிருக்கிறீர்கள். இது அவர் மறைந்த பின்னர் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற ஒன்று. அவர் தொடர்பான ஆய்வுகளும் அவர் எழுதிய விடயங்களும் இன்னமும் சரியாக ஆவணப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இது 10வது ஆண்டு நினைவு நாள். அந்த நினைவுகளோடு நாங்கள் பயணிக்கின்ற போது அவருடைய ஆத்மசாந்திக்காக அல்லது அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்துவிட்டு சென்றிருக்கின்ற மிகப்பெரிய
அளவிட முடியாத அந்த சேவைக்காக அவருடைய படைப்புகளை தொகுப்பதும் அவர் தொடர்பிலான மேலதிகமான ஆய்வுகளை செய்வதும் இது போன்ற உரையாடல்களினூடாக அவரோடு பயணித்தவர்களை பதிவு செய்வதும் மிக முக்கியமானது என்று கருதுகிறோம். அந்த வகையிலே இந்த நேரத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக திருச்செல்வம் ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு பொழுதில் பேசிக்கொள்வோம். சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். இஸ்டெஃப்எம் 102.7 காட்சிகளோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பேராசிரியர் வியன்னா அரசு அவர்களை சந்திக்கப் போகிறோம். மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக தமிழ் படைப்புலகத்தில் கவனிப்பை பெற்றிருக்கின்றவர். தனித்தாழ்மைகள், அயல் தமிழ் இலக்கியங்கள், அயலகத் தமிழ் இலக்கியங்கள், அதாவது தமிழகத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள், இலக்கிய படைப்பாளிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வரக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக மூத்த ஒரு படைப்பாளர் பேராசிரியர் அரசு அவர்கள். அவர் பல்வேறு துறைகளில் இயங்கி வருகின்றவர். அதே வேளையில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் எம்ஃபில் பட்டம் முடித்தவர். 1984 முனைவர் பட்ட ஆய்வை நிறைவு செய்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கியத் துறையின் தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் சிவத்தம்பி மற்றும் ரகுநாதன், வானமலை உள்ளிட்ட பல முன்னோடி ஆய்வாளர்களின் மரபில் தமிழ் ஆய்வின் பண்பாட்டு ஆய்வுகளுக்கு ஊக்கமளித்து வரக்கூடியவர் பேராசிரியர் அரசு அவர்கள். அவர் இன்றைய தினமங்களோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக வணக்கம் பேராசிரியர் அரசு அவர்களே. வணக்கம். வணக்கம். சிவத்தம்பி அவர்களுடைய இந்த 10வது நினைவு நாளை நாம் நினைவுபடுத்தி அதற்காக அவரை பற்றி பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். பேராசிரியர் அவர்கள் பண்டை தமிழ் சமூக வரலாறுக்கு செய்த பங்களிப்பு மிகப்பெரிய கொடை. அதை மட்டும் நான் உங்கள் நேரம் கருதி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது கீழவெண்மணி மன்னிக்க வேண்டும், கீழடி என்ற ஒரு மிகப்பெரிய அகழ்வாய்வு நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் புதிய புதிய தரவுகளும் புதிய புதிய செய்திகளும் பண்டை தமிழ் சமூகத்தை பற்றி வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் முன்னெடுத்த பண்டை தமிழ் சமூக வரலாறு பற்றிய ஒரு விஷயங்களில் எவை எவை முக்கியமானது என்பது நாம் ஒரு பட்டியலிட்டோம் என்று சொன்னால், அது ஒன்று திணை மரபு பற்றிய அவருடைய ஆய்வு, இரண்டு பண்டை தமிழ் சமூகத்தில் அரச உருவாக்கம் நடைபெற்றது பற்றிய அவருடைய ஆய்வு, அதே போல பண்டை தமிழ் சமூகத்தில் ஆதிக்க மரபு, டெவலப்மெண்ட் ஆஃப் அரிஸ்டோக்ரசி, அது உருவான மரபு, இவைகளை பற்றியான அவருடைய ஆய்வு மூற்று முழுதாக ஒரு சங்க இலக்கிய பணுவல்களின் ஊடாக அந்த சங்க இலக்கிய பணுவல்களில் இருக்கக்கூடிய தொல்லியல் தொடர்பான தரவுகளையும் மானடவியல் துறை சார்ந்த தரவுகளையும் இணைத்து நான் கூறிய இந்த மேற்கூறிய இந்த வரலாற்று தரவுகளை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். இதில் என்ன மிக முக்கியம் என்று சொன்னால், இந்த திணை என்று சொல்லுகிற பொழுது அதை எதை ஒரு இலக்கிய குறியீட்டாக்கம், மரபு சார்ந்த ஒழுக்க மரபு சார்ந்து பேசுவது என்று மட்டும்தான் இதுவரை தமிழ் உலகில் பேராசிரியர்கள் ஆராய்ச்சி செய்திருந்தார்கள். ஆனால் சிவத்தம்பி அவர்கள் இல்லை, திணை மரபு என்பது ஒரு பண்டை தமிழ் சமூகத்தின் குடும்பம், கணம், குடியிருப்பு ஆகிய பண்புகளின் ஒரு வெளிப்பாட்டு வடிவமாக அந்த திணை என்கிற அந்த மரபை நாம் கண்டுகொள்ள முடியும் என்று அவர் பேசுகிறார். இவற்றை தொல்லியல் தரவுகள் மூலமாகவும் மானுடவியல் தரவுகள் மூலமாகவும் அவர் மிக விரிவாக செய்திருக்கிறார். இது திணை மரபு பற்றி திராவிட அழகியல் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகியலை பேராசிரியர் ஐயப்ப பணிக்கர் அவர்கள் கட்டமைத்திருக்கிறார். அதில் அவர் திணை மரபை ஒரு இலக்கிய மரபாக கட்டமைத்திருப்பதற்கு மாற்றாக அதை ஒரு பண்டை தமிழ் சமூகத்தின் ஒரு மானுடவியல் துறை சார்ந்த பண்பாக அதை நாம் கண்டறிய முடியும் என்பது பேராசிரியர் அவருடைய மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. அதே போலவே அவர் இந்த அரசு உருவாக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அது பண்டை தமிழ் சமூகத்தில் எப்படி உருவானது என்பதை பற்றி அவர் பேசுகிற பொழுது, ஒரு சமச்சீரற்ற பண்டைய தமிழ் சமூக அமைப்பு இருந்தது என்றும், அந்த சமச்சீரற்ற பண்டைய தமிழ் சமூக அமைப்பிற்குள்
எவ்வாறு பல்வேறு குடிகள் உருவாகினவென்றும் இந்த குடிகள் படிப்படியாக வளர்ச்சியடைந்து அடுத்த 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 கட்டத்திற்கு அவை எப்படி உருவாகி வந்தன, அதில் எப்படி ஆட்சி அமைப்புகள் உருப்பெற்றன, எப்படி நகரங்கள் உருப்பெற்றன, அந்த பின்புலத்தில் அரசு உருவாக்கம் என்பது எப்படி நடந்தது என்பது பற்றி அவர் மிக சிறிய சிறப்பான ஒரு ஆய்வை நமக்கு சென்றிருக்கிறார். அதை போலவே அவருடைய அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் அரிஸ்டோக்ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆதிக்க மரபு எப்படி எப்படி படிப்படிப்படியாக வளர்ந்தது என்பது பற்றி அவர் முல்லைத்திணையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மானிடவியல் கூறுகளை எடுத்துக்கொண்டு அந்த அது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு உணவு சேகரிக்குபவர்களாக, வேட்டையாடுபவர்களாக, மேய்ச்சல் நிலத்தில் இருப்பவர்களாக, வேளாண் சமூகத்தவர்களாக, அதற்கு பிறகு ஒரு ஃபியூடல் என்று சொல்லக்கூடிய நில உறவி சமூகத்திற்குரியதாக அவருடைய உற்பத்தி சக்திகள் எப்படி மாறி புதிய உற்பத்தி கருவிகள் எல்லாம் உருவாகிவிட்டவுடன் அது எப்படி ஒரு சமூக வளர்ச்சி என்பது உருவாய் பெற்றிருக்கிறது என்பது பற்றி அவர் மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார். இந்த பேராசிரியருடைய இந்த ஆய்வுகள் எந்த வகையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று நாம் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு தொழில் எழுத்தியல் ஆராய்ச்சி மரபுகள் என்பவை மிக விரிவாக தமிழில் உருவாகி வந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய கீழடியில் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிற பண்டை தமிழ் பிராமி எழுத்து என்று சொல்லக்கூடிய தமிழி எழுத்து என்று அதற்கு பெயர் சொல்கிறார்கள். அது கி வரலாற்றுக்கு முந்தைய காலம் 630 வரை அதை நிர்ணயித்திருக்கிறார்கள் இந்த கார்பன் நாள் குறிப்பு அடிப்படையில். ஆனால் பேராசிரியர் அவர்களும் ஐராவத மகாதேவன் அவர்களும் அவரை 250, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் 250 என்று மட்டும்தான் அதை அவர்கள் செய்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நீண்ட காலம் கிடைத்திருக்கிற பொழுது ஐராவத மகாதேவன் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் அந்த தொழில் எழுத்தியல் மரபை பற்றி பேசியிருக்கிற பல செய்திகளை நாம் இன்றைக்கு இணைத்து பார்க்கிற பொழுது நமக்கு புதிதாக கிடைக்கிற இந்த தரவுகளை வைத்து கொண்டு ஒரு புதிய சமூக வரலாற்றை நாம் கட்டமைக்க முடியும் என்பது பேராசிரியர் நமக்கு செய்த ஆராய்ச்சிகளின் ஊடாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய கொடை என்று நான் கருதுகிறேன். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, இந்தியாவில் வட இந்திய சமூகம் பற்றி ரொமிலா தாப்பர் போன்றவர்கள், கோசாம்பி போன்றவர்கள், சட்டோபாத்தியாயா போன்ற பல மார்க்சிய அறிஞர்கள் சமஸ்கிருத பிரதிகள், சமஸ்கிருத இலக்கியங்கள், சமஸ்கிருதம் சார்ந்த செய்திகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் வட இந்திய சமூக அமைப்பு, வட இந்தியாவில் அரசு உருவாக்கம் நடைபெற்றது, வட இந்தியாவில் எப்படி படிப்படியான ஆட்சி மாற்றங்கள், நகரங்கள் உருவாகின என்பது பற்றி எல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை போலவே நம்முடைய சிவியல் பிரதிகளை அடிப்படையாக கொண்டும் அவர் காலத்தில் செய்யப்பட்ட ஆதிச்சநல்லூர் இது மாதிரி செய்யப்பட்ட பல்வேறு அகழ்வாய்வுகளை கொண்டும், கொடுமணல் அகழ்வாய்வு ஒரு மிக முக்கியமான அகழ்வாய்வு, இவற்றில் கிடைத்தவைகளை கொண்டும் பேராசிரியர் ஐராவத மகாதேவனுடைய அந்த தோல் பண்டை தொழில் எழுத்துக்கள் பற்றிய ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டும் நான் சொன்னது மாதிரி தமிழ் அரசு உருவாக்கம் பற்றியும் தமிழ் தனி மரபுகள் பற்றியும் தமிழில் படிப்படியான சமூக வளர்ச்சி பற்றியுமான விஷயங்களை அவர்கள் மிக விரிவாக தந்தார்கள். இந்த வகையில் எப்படி வடநாட்டு ஆய்வுகளில் ரொமிலா தாப்பர் போன்றவர்களும் கோசாம்பி போன்றவர்களும் முக்கியமானவர்களாக இன்றைக்கு நாம் போற்றுகிறோமோ அந்த அளவிற்கு தமிழ் சமூகத்தினுடைய பண்டை தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை நமக்கு ஆராய்ச்சி பூர்வமாக எழுதி தந்துவிட்டு சென்றவர்களில் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய இடம் மிக முக்கியமானது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வணக்கம். மிக நன்றி பேராசிரியர் அரசு அவர்களே. இந்த நேரத்தில் கலந்து கொண்டு எங்கள் மண்ணின் மைந்தன் எங்கள் பேராசான் பற்றிய உங்கள் குறிப்புகளை நினைவுகளை பதிவு செய்தமைக்காக நன்றி. மீண்டும் பேசிக்கொள்வோம். நன்றி பேராசிரியர் வி அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இணைந்திருந்தவர் பேராசிரியர் வி அரசு அவர்கள். பேராசான் சிவத்தம்பி அவர்களுடைய ஆய்வு எவ்வளவு முக்கியமானது தமிழ்ச்சூழலில் என்பதை பற்றி நாங்கள் புரிந்து கொள்வதற்கு அவருடைய அந்த கருத்துரையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவர் பன்முக ஆளுமையாக திகழ்ந்தார். பல தளங்களிலும் அவர் இயங்கினார். அவருக்கு எல்லா பக்கங்களிலும் நண்பர்கள் இருந்தார்கள். ஊடகவியலாளர்கள் நண்பர்களாக இருந்தார்கள், ஓவியர்கள் நண்பர்களாக இருந்தார்கள், இசைக்கலைஞர்கள் நண்பர்களாக இருந்தார்கள், நாடக கலைஞர்கள் நண்பர்களாக வைத்திருந்தார். எல்லா தரப்பிலும் அவர் நட்பு வட்டத்தை கொண்டிருந்தவராக, நேசம் கொண்ட மனிதராக இருந்தார். எல்லா தளங்களிலும் இயங்கிய மனிதராக, எல்லா தளங்கள் பற்றிய புரிதலும் கொண்டொருவராக அவர் இருந்தார். வெறுமனே தன்னை ஒரு இலக்கியவாதியாக, மார்க்சியவாதியாக மட்டுப்படுத்தி கொள்ளாமல் எல்லா தளங்களிலும் செயல்படக்கூடிய ஒரு மனிதராக,
அவர் விளங்கினார். அதுதான் அவருடைய சிறப்பு. அதனால்தான் அவர் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அந்த கொண்டாட்டத்திற்குரிய மனிதராக அவர் இருப்பதற்கும் அதுதான் காரணம். ஒரு இலக்கியவாதியாக அடையாளம் காணப்பட்ட ஒரு மனிதனிடம் எப்படி காண்பியல் துறை சார்ந்த அறிவு, அனுபவம், பார்வை விசாலப்பட்டிருக்கிறது என்பதை ஓவியர் ட்ரஸ்கி மருது அவர்கள் பேசுகிறார். கேட்டு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்காக அவரை தொடர்பு கொண்டு கேட்டோம். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய நினைவுகள் எப்படி அல்லது அவருடைய பங்களிப்பு எப்படியாக இருந்தது என்பது பற்றி. புலம்பெயர் தமிழ் சூழலில் அடுத்து வரக்கூடிய தலைமுறை தமிழ் கல்வியினை கற்றுக்கொள்வதற்கு முன்னோடியாக சில முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்ட போது மருது அவர்களும் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களும் இணைந்து பயணித்திருக்கிறார்கள். நாங்கள் இப்போது எங்களுடைய குழந்தைகள் கல்வி கற்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நூல்களில் வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள், அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சில விடயங்கள் இவர்களுடைய இணைப்பிலே உருவானவை என்பது இந்த வேளையில் நினைவு கொள்ளத்தக்கது. அந்த அடிப்படையோடு பேராசிரியர் சிவத்தம்பியின் நினைவுகளை பேசுவதற்கு ட்ரஸ்கி மருது அவர்களை அழைக்கிறோம். இந்த ஒரு படைப்பாளி ஓவியர் மருது அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களோடு உங்களுடைய பயணம் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக புலம்பியர் தமிழ் சமூகம் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியில் உங்களுடையதும் பேராசிரியருடையதும் பங்கு அல்லது அந்த பயணம் என்பதை நினைவு கூற முடியுமா? அவ்வாறு அமைந்திருந்தது அந்த அனுபவம். எனக்கு பேராசிரியர் சிவசம்பி அவர்களும் எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே அவர் சென்னைக்கு சென்னை யூனிவர்சிட்டிக்கு வந்து அங்கே யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸில் அவர் வந்து இருக்கும்போதெல்லாம் நான் நண்பர்களோட போய் பார்த்துருந்தது ரொம்ப ஏழியாக. அதுக்கு பிறகு வந்து புலம்பெயர்ந்த குழந்தைகளுக்கான புத்தகங்களை தயாரிக்கிறது என்ற ஒரு விஷயம் வந்து முத முதல் ஆரம்பிச்சு அதுக்கான செயல்பாடுகளை முதல்ல ஆரம்பித்தாங்க பாருங்க. அப்போ அந்த டைம்லேயும் நான் அவரோட அவர் நெறிப்படுத்தின அந்த பகுதியில் வேலை செய்த எல்லா நண்பர்களோடும் நானும் இருந்தேன். ஆனால் என்னென்னா அவர் அடிப்படையில் எனக்கு எப்போன்னா அவருடைய இங்கே வந்து தங்கியிருக்கும்போது அவருக்கு வந்து ஓவியம் மேலே இருந்த அவர் நான் தொடர்ந்து சந்திக்கிறார். அதுலேயும் பேராசிரியர்கள் அரசோட சேர்ந்து நான் அவரை பல முறை சந்திச்சிருக்கிறேன். அவர் வந்து எப்போ நான் எனக்கு என்ன அவரோட எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு விஷயம் என்ன, அந்த காலகட்டம் வரையிலையும் நான் சந்தித்ததில் பெருவாரியாக அதாவது தமிழ் கலை சார்ந்த விஷயங்களை பேசுவாங்களே ஒழிய உலக கலை அனுபவங்களை அது சார்ந்த சாரங்களை பேசுகிற தமிழ் அறிஞர்களை நான் சந்தித்ததே இல்லை அந்த பீரியடில். இப்போ ஓவியர்களோடு பேசுகிற போது அல்லது ஓவியம் சார்ந்த இந்த துறை சார்ந்த விஷயங்களை பேசுறதுல அவரோட பேசுறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் வந்து ஒரு என்ன சொல்றதுங்க இந்த ஒரு பரந்துபட்ட பார்வை அவருக்கு தான் இருந்து அதாவது இன்டர்நேஷனலி இருக்கிற கலாபூர்வமான செயல்பாடுகளையும் சமகாலத்து ஓவியம் சார்ந்த சரித்திரங்களையோ அல்லது திரைப்படம் சார்ந்த பேசினாலும் நான் இதை போன ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி கூட தயாவோட பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன் நான். அதை வந்து எங்களுக்கு அவர் வந்து ஒரு ஒரு அவர் அதுலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அதில் வந்து இவர் பாலுமேந்திராவுடைய திரைப்படம் அதை நான் அந்த அந்த நாளையே நான் குறிப்பாக சொன்னேன் நான். அவரோடு வந்து அவருடைய படம் ஒரு நாள் திரையிடப்பட்ட போது நாங்கள் எல்லோரும் சந்தித்த போது அவர் சொன்ன அந்த காரிய அந்த அர்த்தம் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா தெரிஞ்சது. அவர் என்ன சொன்னாருன்னா அடிப்படையிலே ஓவியம் சார்ந்த கலாபூர்வமான விஷயங்கள் சார்ந்து சொல்லுகிற அதாவது பற்றி புத்தகங்கள்னு சொன்னார். அந்த துறை சார்ந்த விஷயங்களை இது விவரமாக விரிவாக பேசுகிற புத்தகங்கள் தமிழில் இல்லாமே போய்விட்டது. அப்புறம் வந்து அவர் வந்து அவர் இன்னொன்று என்ன சொன்னார்னா அதாவது ஒரு ஓவியத்தை எப்படி பார்ப்பது ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு இன்டர்நேஷனலி நோன் ஃபோட்டோகிராஃபர் ஒரு பெரிய மாஸ்டர் ஃபோட்டோகிராஃபரை எப்படி படிக்கிறது ஒரு திரைப்படத்தை எப்படி படிப்பது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப எளிய நாட்களிலேயே தமிழ் பேசுகிற குழந்தைகளுக்கு சொல்லித்தர நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு அவர் வந்து அன்னைக்கு சொன்னது எனக்கு ஒரு பெரிய ஸ்பார்க். அது அவர் அவர் சொல்ற அதாவது என்ன இவ்வளவு கிளாரிட்டியோட சொல்றாரு. அப்ப நான் வந்து சொல்லுவேன் பாட புத்தகங்களை செய்கிற போது அல்லது அந்த அது சார்பாக இயங்குகிற போது உலகம் முழுமையிலையும் அவர் சொல்றாரு உலகம் முழுமையிலையும் ஒரு பிக்சர் எடிட்டர் ஒருத்தர் இருப்பாங்க. பிக்சர் எடிட்டர் ஒரு பத்திரிகைகளுக்கு எப்படி தேவையோ அதே போல பாடத்திட்டங்களை அமைக்கிறது அவருடைய அவர்களுடைய பங்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூட வந்து திரைப்படத்தை
ஆமா, திரைப்படத்தை அவர் என்ன சொன்னார்னாங்க, திரைப்படத்தை எப்படி படிப்பது, அது வந்து எங்க இருந்துன்னா விஷுவல் எக்ஸசைஸ், விஷுவலா நீங்க இருக்கிற விஷயத்த ரீட் பண்றதுக்கான எக்ஸசைஸ நம்ம யாருமே எப்பயுமே கொடுக்கல, அதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லைன்னு சொன்னாரு. அதை நான் எங்க போனாலும் அவரு ஐயா சொன்னதை நான் கேட்ட பிறகு என்ன இவ்வளவு அற்புதமா அதை சொல்றாரு, நமக்கு இதை சொல்றதுக்கு ஆளே இல்லையே, நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அதுலயும் வந்து அவரு அவரு அப்படி சொன்ன பிறகு நெறிப்படுத்தின பிறகு நான் எங்க போனாலும் இங்க எந்த இடத்துக்கு போனாலும் பெயிண்டிங்கை பற்றிய விஷயங்களை எப்படி, அதாவது ஹவு டு ரீட் அ பிக்சர் அது சார்பாக, அல்லது நான் சொல்றது போல சினிமாவை எப்படி நீங்க பார்க்கிறது, எது சரி எது சரியில்லை அப்படின்றதுக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து காம்போசிஷனை எப்படி ரீட் பண்றது, ஒரு படத்தை ஒரு சட்டகத்துக்குள்ள படத்தை எப்படி பார்க்குறோம், நம்ம கண்ணு எப்படியெல்லாம் பயன்பட்டு பயணப்பட்டு எதையெல்லாம் பார்த்து எதையெல்லாம் பார்த்த பிறகு எதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத ஆர்டிஸ்ட் எப்படி கெயிட் பண்றாங்க, அதை எப்படி டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்றது அப்படின்றத அவர் சொல்லிதான் நான் வந்து அவர் சொன்ன பிறகுதான் நான் வந்து நான் எங்க போனாலும் சரி மாணவர்களோட பேசினாலும் சரி அதை தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பேன். அந்த வகையில எனக்கு வந்து இன்ஃபேக்ட் அந்த வகையில எனக்கு ரொம்ப அற்புதமா அதை உரிய வயதுல உரிய காலகட்டத்துல அதை எனக்கு எடுத்து சொன்னார், அவர் சொன்னதுதான் நான் தொடர்ந்து உங்களுடைய உரையாடல்கள் உங்களுடைய நேர்காணல்கள் எல்லாவற்றிலுமே இந்த காண்பியல் மரபில் தமிழகத்தின் பங்களிப்பு, மிக முக்கியமாக தென்னிந்தியாவின் பங்களிப்பு பற்றி தொடர்ச்சியாக பேசி வருகிறீர்கள். அதற்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி குறித்தும் அதன் போக்குகள் குறித்தும் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே உலகத்தரத்திற்கு தமிழர்களுடைய நீங்க சொன்ன உடனே ஒரு ஒரே ஒரு சித்திரத்தை அவர் சொன்னதுல அந்த புலம்பெயர்ந்த குழந்தைகளுக்கான புத்தகத்தில் தமிழெங்கில் உயிர்ப்புன்னு இருப்புன்னு முன்னாடி போட்டிருக்கிற வார்த்தை வாசகத்தை அவர் தான் அடிச்சாரு, அவர் சொன்னதுல இருந்து தான் அதை எடுத்து வச்சோன்னு அந்த பாடத்திட்டத்தை அமைத்த குழு அதுலயும் குறிப்பாக என்னுடைய நண்பர்கள் அதுலயும் குறிப்பாக மூத்த ஐயா ஒரு தாசிஸ் மாஸ்டர் வரதன் போன்றவர்கள் அத அந்த அந்த வாசகத்துக்கு பின்னாடி அவர் தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒரு 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 சித்திரத்திலேயே நான் வந்து அதை எட்டனால இருக்கணும்னு அதை ஒரு ஒரு பெயிண்டிங்லேயே அதை வச்சுட்டேன். நிச்சயமாக இந்த பொழுதில் உங்களோடும் உரையாட கிடைத்தது மகிழ்ச்சி. நன்றி மருது அவர்களே, இந்த நேரத்தில் கலந்து கொண்டு பேராசிரியரின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேரம் இப்பொழுது 8:31. உங்கள் உறவாக உயிர் வரை பரவும் காற்றின் அலைவரிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. காற்றின் அலைவரிசையோடு இணைந்திருக்கிறோம் பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களுடைய 10வது ஆண்டு நினைவு தின சிறப்பு ஒலிபரப்பில் இப்போது எங்களோடு மூத்த ஊடகவியலாளர் பெருமதிப்பிற்குரிய வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார் பேராசிரியரின் நினைவுகளை பேசுவதற்காக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. பேராசிரியர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கிய பக்கம், அதை தாண்டி இருக்கக்கூடிய பல பக்கங்களில் மிக முக்கியமானதாக நாங்கள் பார்ப்பது தமிழ் சூழலில், அதாவது தமிழ் மக்கள் மிகப்பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்ட காலத்தில் அவருடைய ஊடக பங்கு. தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார், அத்தனை வேலைப்பழுவின் மத்தியிலும் அவருடைய தொடர்ச்சியான ஊடக பங்களிப்பு. பீஷ்மர் என்கின்ற அவருடைய அவதாரம் மிக முக்கியமானது. அதன் பின்னால் இருந்த ஒரு ஆசிரியரை இப்போது சந்தித்திருக்கிறோம். பேராசிரியரும் ஊடகமும் ஊடகத்துறையும் பற்றி, குறிப்பாக எங்களுடைய அச்சு ஊடகத்துறையில் அவருடைய பங்களிப்பு பற்றி உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? இன்று நாம் ஒரு பல்தர புலமை வாய்ந்த ஆளுமையை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் ஆரம்பத்தில் நாடகத்துறையில் பட்டதாரியாக வெளிக்கிளம்பினாலும் நாளடைவில் அவருக்கு இருக்கக்கூடிய சமூக ஈடுபாடு காரணமாக அவர் படிப்படியாக வளர்ந்து ஒரு சமூகவியலாளராக, இறுதி காலத்தில் அவரை நாங்கள் ஒரு சமூகவியலாளராகத்தான் பார்த்தோம். அவர் எப்பொழுதுமே சமூகத்தை பற்றி சிந்திப்பவராக, தமிழ் மக்கள் படுகின்ற யுத்த காலத்தில் படுகின்ற வேதனைகளை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு அதற்காக தன்னால் செய்யக்கூடிய பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்பதில் சுவீனமுற்றிருந்த வேளையிலும் கூட கொழும்பில் இருந்து கொண்டு பல்வேறுபட்ட பங்களிப்புகளை செய்து வருமாக அவர் காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் என்பதே எங்களுக்கு ஒரு
பெருமை, ஒரு ஒரு பெரிய விடயம். நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தோம் என்பது எங்களுக்கு என்றென்றைக்கும் திருப்தி தரக்கூடியது. நான் இன்று பத்திரிகை துறையும் அவர் பேராசிரியர் சிவத்தம்பியும் பத்திரிகை துறை சமூகமும் என்ற ஒரு விடயத்தை பற்றி தான் இங்கு பேசியிருக்கிறேன். அவர் பத்திரிகை துறை காட்டிய பங்களிப்பு என்பது அப்பால் அவர் பங்களிப்பையும் செய்திருக்கிறார். அவர் காலத்தவர் பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் 26 வயதிலேயே, அவர் சமகாலத்தவர் 26 வயதிலேயே தினகரன் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர். அவர் 59 ஆண்டு தொடக்கம் 3 ஆண்டுகள் தான் கைலாசபதி பத்திரிகை துறை அவருடைய பங்களிப்பு பற்றி இன்றும் பேசுகின்றோம். சிவத்தம்பி அவர்கள் ஒரு நாடகத்துறை, சமூகவியல், பத்திரிகை துறை, இலக்கியம், ஆய்வு, விமர்சனங்கள் என்று பல்வேறு களங்களிலும் தன் கல்வி பிரதிமையை வழிகாட்டிய ஒரு பெருமகன். அவருடன் எங்களுக்கு நாங்கள் எல்லாம் இப்போ சிவத்தம்பி அவர்கள் பத்திரிகை பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறுகிறார். 56 ஆண்டு நான் 56 ஆண்டில் தான் பிறந்தவன். நான் அப்போ உங்களுக்கும் வரைக்கும் எங்களுக்கும் வரைக்கும் இடையான உறவு எப்படி வளர்ந்திருக்க முடியும் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதில்லை என்பது விதமான பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் எல்லாம் அவரை 75 ஆண்டுக்கு பிறகுதான் அவருடன் நேரடியாக சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. குறிப்பாக நான் 75 கொழும்புக்கு அவர் வந்த பிறகு, கொழும்பில் தான் அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்றுவிட்டு கொழும்புக்கு வந்த பிறகுதான் அவருடன் கூடுதலாக நெருங்கி பழக வேண்டி இருந்தது. நாங்கள் இங்கே பத்திரிகை உலகில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய ஆலோசனைகளை அடிக்கடி நாட வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தம் என்று சொன்னேன். அப்ப அத்தகைய அதே மாதிரி அவரை போன்று ஒருவர் பத்திரிகை உலகத்துடன் ஊடாடி உறவாடி நெருக்கமாக எங்களுக்கு நல்லவர்களை சொல்லித்தர வேண்டும், இவர்களுக்கு புரியாதவற்றை சொல்லிக் கொடுக்காவிட்டால் இவர்கள் பத்திரிகை துறையில் பிறழ்ந்து விடுவார்கள் என்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருந்தது. நான் அவர் ஊரை சென்றவன் என்பதற்காக சொல்லவில்லை, கரவிட்டேன். ஆனால் அவரை நான் பழகியதே கொழும்புக்கு வந்துதான், ஒரு 80களுக்கு பிறகுதான் அங்கே யுத்தம் இங்கே அவர் வந்து விட்டார். ஆனாலும் கூட நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் முறையிலே அவரை நாடிய பொழுது எல்லாம் எனக்கு எந்த மாதிரியாக இந்த இந்த போர்க்காலகட்டத்திலே எங்களது பிரச்சனைகளை உலகம் கொண்டு வருவதற்கு தமிழ் பத்திரிகை உலகம் என்ன செய்ய வேண்டும், தமிழ் பத்திரிகை உலகம் தமிழ் மக்கள் அங்கே படுகின்ற வேதனைகளை எல்லாம் சொல்லும் பொழுது அது தமிழிலே சொல்லுவது என்பது மற்ற மொழியை உள்ள பேசுபவர்களுக்கு விளங்காது என்பதல்ல. தமிழ் பத்திரிகைகள் எவ்வாறு இதை தங்களது சொந்த மக்களினுடைய அவலங்களை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்கள் என்பது பாதிக்கப்பட்டவர்களே தங்களது அவலங்களை சொல்வது போன்றது. அதை நீங்கள் மொழி என்பதை மெத்தம் வைத்துக் கொண்டு பின்னடைந்து விடாதீர்கள், அந்த பணியை தவித்து விடாதீர்கள் என்று எல்லாம் அடிக்கடி சொல்லுவார். நாங்கள் இந்த ஒரு சந்தேகத்தை கேட்டாலும் கூட அவரை 11 மணி 12 மணிக்கு கூட எங்களுக்கு தொலைபேசியில் அனுப்ப முடியும். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் என்னை நாடி அந்த உதவியை கேட்கிறார்களே என்பதற்காக அவர் எரிச்சல் அடைந்தவராக எழும்ப மாட்டார். என்ன தம்பி என்னடா அவர் அப்படி இந்த ஊரில் பேசுவது போன்றே சொல்லுவார், என்னடா சொல்லு என்ன சொல்ல போற எனக்கு என்ன வேணும். ஒவ்வொரு நான் பார்த்து படுத்திருக்கிறேன் எழும்ப எந்த நிமிடங்கள் செல்லும், அது 5 மடங்களுக்கு பிறகு எடுத்துட்டு எங்களோட 12 மணிக்கு கூட 1:30 பேசுவார். அப்படி பல்கலைக்கழக ஒரு ஒரு ஆளுமை, ஒரு பெரிய பேரறிஞர், தமிழறிஞர். அவர் எங்களுடன் இந்த மாதிரி உறவாடி எங்களுக்கு நாங்கள் அறிய வேண்டியவற்றை எங்களுக்கு சந்தேகங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கு இன்று ஒருவர் இல்லை. இந்த ஆனால் ஒன்று சொல்வேன், முன்னரெல்லாம் பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் பல்கலைக்கழகத்தவர்கள் பல்கலைக்கழக சமூகங்களை மதிப்பதில்லை, நாங்கள் ஏதோ படிப்பு இல்லாதவர்கள் ஒரு மித்திரமாக நினைத்தார்கள். அதே நேரம் பத்திரிகை துறை சமூகமும் இவர்கள் எங்களை மதிக்கவில்லை வாங்க என்ன கைலாசபதி அவர்கள் உயிருடன் இருந்தது கொஞ்ச காலம் என்பதால் அவருடன் எங்களுக்கு அனுபவங்களை பெற்றுக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அவரும்
அதே பாணியிலானவர் தான். அவருடைய எழுத்துக்கள் அவருடைய வாழ்க்கை முறைகளை பார்த்தா புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சிவத்தம்பி அவர்கள் தான் இந்த பத்திரிகை துறை சமூகத்துக்கும் பல்கலைக்கழக சமூகத்துக்கும் இடையிலே இருந்த ஒரு வழியை இல்லாமல் செய்து அவர்களுக்கிடையே ஒரு நல்ல ஊடாட்டம் வருவதற்கு கால்கோள் போட்ட பெருமகன் என்பதை நான் என்றும் பெருமையுடன் நாங்கள் பழகியவர் என்பதால் பெருமையுடன் கூறிக்கொள்வேன். மிகவும் எளிமையாக அவர் நாங்கள் அவருடன் பேசும்பொழுது அவர் அந்த பத்திரிகை துறை சமூகத்தையும் பல்கலைக்கழக சமூகத்துக்கும் இடையிலே இருந்திருக்கக்கூடிய இடைவெளியை இல்லாமல் செய்து இன்று உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அதன் மழை பின்பற்றி தாங்கள் ஒரு சமூக அக்கறை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு பத்திரிகை துறை உலகத்துடன் நெருக்கமாக ஊடாட வேண்டும் என்பதற்கு ஆரம்ப கர்த்தாவே சிவத்தம்பி என்றுதான் என்று திருநாதன் அவர்கள், மகேஸ்வரன் அவர்கள், பேராசிரியர் சந்திரசேகரன், மௌனகுரு என்று பல்வேறு ஜெயராஜா, பேராசிரியர் ஜெயராஜா அவர்கள் எல்லோரும் பத்திரிகை துறையாளர்களுடன் நெருக்கமாக பழகிறார்கள். ஆனால் அவரினுடைய இடத்தை இவர்கள் எடுப்பதாக இல்லை இன்னமும் என்ற ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. என்றாலும் அந்த இடைவெளி குறைந்து வந்தது அந்த அந்த குறைந்த இடைவெளி குறைப்புக்கு கால்கோள் போட்டவரே அந்த பெருமகன் தான் பேராசிரியர் தேசபக்தன். நன்றி தனபாலசிங்கம் ஆசிரியர் அவர்களே, இந்த நேரத்தில் கலந்து கொண்டமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காகவும் நன்றி. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய 10வது ஆண்டு நினைவு தின சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்போது எங்களோடு மூத்த ஊடக ஆளுமை பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் தொடர்பாக ஒரு ஆவணப்படத்தை உருவாக்க வேண்டும் என்று முனைப்போடு செயல்பட்டவர். அதன் மூலமாக எனக்கும் ஒரு வாய்ப்பை பேராசிரியரோடு பழகுவதற்கு ஏற்படுத்தி தந்தவர். இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி வழிகாட்டியவர் மதிப்பிற்குரிய இளையதம்பி தயானந்தா அவர்கள். அவர்களை இப்போது நாங்கள் காட்சிகளில் சந்திக்கப் போகிறோம். அவரோடு பேராசிரியரின் நினைவுகள் எவ்வாறானவை, எப்படியாக அவர் பேராசிரியரை பார்க்கிறார் என்பது பற்றி பேசலாம். வணக்கம் தயானா. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் குறித்த நிகழ்ச்சிகள் இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவிலும் உங்களது புலம்பெயர் நாடுகளிலும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. சிவத்தம்பி அவர்கள் என்கின்ற அந்த மிக பெரும் ஆளுமை குறித்த வேறுபட்ட நிகழ்வுகள் வேறுபட்ட தலைப்புகளில் இடம்பெறுகிறது. அவரை நாம் அறிவோம் என்பதுவே அவருக்கு பெருமை. மிக குறிப்பாக அவருடைய அவர் ஆய்வு செய்த துறைகள் மிக நீண்ட பல்வேறுபட்ட துறைகளை அவர் ஆய்வு செய்திருக்கிறார். என்றாலும் கூட ஊடகத்துறை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் இதழியல் குறித்தும் சினிமா குறித்தும் அவருடைய ஆய்வுகள் மிக நுணுக்கமானதாக இருந்திருக்கிறது. பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களை பொறுத்தவரையில் என்னால் கூறக்கூடிய ஒரே ஒரு விடயம், திருவாசகத்தில் சொல்வது போல எழிலார் கடல் இறஞ்சி என்று திருவாசகம் பேசும். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறஞ்சி என்று சொல்வது போல மிக பெரும் ஆளுமை ஒன்று மண்ணடியில் இறங்கி மிக எளிய எம்மையோத அறிவிப்பாளர்களோடு உறவாடியது என்பதுவே ஒரு வகை பெருமை. ஊடகத்துறை சார்ந்தவர்களை பொறுத்தவரையில், ஊடகவியலாளர்கள் என்பது இலங்கையை பொறுத்தவரையில், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ செல்வாக்கு மிக்க மனிதரோ ஒருவரை வேலைக்கு எடுப்பது என்று சொன்னால் 3 இடங்களில் அவரால் ஒரு மனிதனுக்கு வேலை எடுத்துக் கொடுக்க முடிகிறது. ஒன்று ஆசிரியர் பதவியை எடுத்துக் கொடுப்பார் ஒரு எம்பி, அல்லது ஒரு போலீஸ் பதவியை எடுத்துக் கொடுப்பார் ஒரு எம்பி, அல்லது ஒரு அறிவிப்பாளராக ஆக்கிவிட்டு போய் விடுகிறார். ஆக அறிவிப்பு துறை என்பது மிக எளிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது என்பதால் எம்மை யாரும் மிக பெரிதாக மதிப்பதில்லை. ஆனால் மிக பெரும் ஆளுமையாக இருக்கக்கூடிய சிவத்தம்பி என்கின்ற ஒரு மனிதன் எந்த விடயமும் தெரியாத அறிவிப்பாளனாக இருந்தாலும் கூட எனக்கு இது சந்தேகமாக இருக்கிறது ஐயா என்று சொன்னால் அதை மண்ணில் இறங்கியமோடு பேசிய ஒரு மாபெரும் மேதை என்பதால் தான் நாம் பெருமைக்குரியவர்களாக இருக்கிறோம். பேராசிரியர் சிவத்தம்பி குறித்த ஒரு நிகழ்வை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், அதை தொடர்ச்சியாக கேட்கின்ற வாய்ப்பு எனக்கு இல்லை. யாரெல்லாம் பங்கேற்றார்கள் என்பதை என்னால் கேட்க முடியவில்லை என்பது வருத்தம்தான். அதை மீண்டும் என்னால் கேட்க முடியுமானால் பேராசிரியர் சிவத்தம்பி குறித்த இன்று 10 ஆண்டுகள் முடிந்து விட்டது என்றாலும் கூட தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் அவர் குறித்து 70க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை அவர் செய்திருக்கிறார். அதை தவிர மிக நீளமான முன்னுரைகளை எழுதியிருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் அவர் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கொழும்பு துறையில் வாழ்ந்து மறைந்த மிக பெரும் சித்தராக கருதக்கூடிய யோகர் சுவாமிகள் வைத்த பெயர் சிவத்தம்பி என்பது. அவருடைய தந்தையாராக இருந்த சைவ புலவர் கார்த்திகேசு அவர்கள் கேட்க கார்த்திகேசுக்கு சொன்ன பெயர், உனக்கு மகன் பிறந்து விட்டான் அவனுக்கு சிவத்தம்பி என்று பெயர்வை உலகம் எங்கும் அவன் புகழ் மணக்கும் என்று சொன்ன
யுவர் சுவாமிகள் சொன்ன அந்த சிவத்தம்பி என்ற பெயர் மறைந்த பிறகும் எங்கும் புகழ் மணக்கிறது என்பது பெருமை. அதை தவிர ஆற்றங்கரையான் என்று அவர் சொல்லுகின்ற எங்கள் முருகன் அவரை செல்ல செல்லியான் அவரை காப்பான் என்று நான் நம்புகிறேன். நான் மனம் குறித்து பேசவில்லை, ஆனால் அவருடைய மனம் ஒரு கம்யூனிசவாதியாக இருந்தாலும் கூட ஆன்மீக துறையில் ஈடுபட்டது. இயேசு குறித்து பேசியிருக்கிறார், ஏனைய ஆண்டவர்களை குறித்து பேசியிருக்கிறார். சுவத்தம்பி என்கின்ற அந்த மாமனிதனுடைய புகழ் நீடுவாளும். உங்களை ஒத்த ஊடகவியலாளர்கள் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு முன்னாள் ஊடகவியலாளன் என்று சொல்லிக்கொள்ளலாம். நீங்கள் ஊடகத்துறையில் இருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் இருக்கும் வரையில் பெயரை போற்ற வேண்டும். நன்றி, நன்றி தியான. இந்த நேரத்தில் இணைந்து கொண்டமைக்கும், இந்த வழிகாட்டலுக்கும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டின் பின்னால் உங்களுடைய உழைப்பிற்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் பேசிக்கொள்வோம். நன்றி, 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 நன்றி. இஸ்டெஃப்எம் 102.7 காசலைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8:47. இப்போது எங்களோடு கனடாவில் இருந்து கனடா மூர்த்தி என்று உலகம் முழுவதும் அறியப்படக்கூடிய திரு நாராயணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களோடு நெருக்கமான உறவை கொண்டிருந்தவர், இப்போதும் அவருடைய நினைவுகள் சுமந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அதே வேளையில் அவருடைய படைப்புகள், அவருடைய ஆய்வுகள், அவர் பற்றியதான ஆக்கங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும், ஆவணப்படுத்தப்பட வேண்டும், அவர் தொடர்பான நினைவுகள் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்கு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நாராயணமூர்த்தி அவர்களை இப்போது சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம், வணக்கம் ரமணன், நன்றி அழைத்ததற்கு. சரி, மிகச் சுருக்கமாக உங்களுடைய நினைவுகள் அல்லது அவர் பற்றியதான பதிவுகள் ஆவணப்படுத்தப்பட வேண்டியதன் முக்கியத்துவம், அதற்கான வேலை திட்டங்கள் என்ன என்பது பற்றி கூறுங்கள். அவர் சம்பந்தமான பதிவுகளை நாங்கள் ஆவணப்படுத்தும் போது நாங்கள் எங்கள் வரலாறு சார்ந்த பல பக்கங்களை தொடுகிறோம் என்பதுதான் உண்மை. அவர் இதற்கு முன்பு பேராசிரியர் அரசு சொன்னது போல, அல்லது எங்களுடைய தமிழர் தகவல் திருச்சோடம் சொன்னது போல, அவருடைய பங்களிப்பு சங்க காலத்திலே இருந்து கடைசி யுத்த காலம் முடியும் வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக பயணித்திருக்கிறார் எங்களுடைய சமூகத்தோடு என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அவர் எழுதிய 40-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நான் வைத்திருக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னவென்று சொன்னால், அவரோடு இணைந்து 2 ஆவணப்படங்களை என்னால் தயாரிக்க, அவர் வாழ்ந்த காலத்திலேயே தயாரித்து அவருக்கே திரையிட்டு காட்ட முடிந்தது. அவர் அடிக்கடி சொல்வது என்னவென்று சொன்னால், இந்த என்னுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு என்பது ஒரு ரிலேயில் ஓடுவது போல, நான் ஓடி நான் கொண்டு சென்ற தடியே கொண்டு போய் அடுத்தவரிடம் கொடுக்க வேண்டும், அவரும் ஓட வேண்டும், நானும் வேகமாக ஓட வேண்டும், அவரும் ஓட வேண்டும், அதாவது வந்து தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் அடிக்கடி சொல்வது. இன்னும் ஒன்று அவர் அடிக்கடி சொல்வார், தமிழின் பெருமை அதன் தொன்மையில் அல்ல, அதன் தொடர்ச்சியில் இருக்கிறது என்பார். ஆக இப்படியான பல்வேறு பரிணாமங்களை கொண்ட ஒருவர் பற்றி நாங்கள் இன்னும் பேச வேண்டும். இந்த நேரம் சுருக்கமாக இருக்கின்றபடியால் நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நாங்கள் இன்னும் செய்ய தொடங்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்து நாங்கள் ஈழத்தமிழர் அறிந்த அளவுக்கு ஈழத்தமிழர்களிடையே ஈழத்தமிழர்கள் பெருமை பெற்ற இடங்கள் குறைவு. அப்பேற்பட்ட ஒரு பெருமையிலே மிக உச்சத்தில் இருக்கின்ற ஒரு பேராசான் தான் பேராசிரியர் சிவத்தம்பி. இன்னும் சொல்ல போனால் பண்பாட்டு மாநாடு நடைபெற்ற தமிழராட்சி மாநாட்டுக்கு பின்பு செம்மொழி மாநாடு நடந்த போது அங்கு நானும் சென்றிருந்தேன். இந்தியாவினுடைய ஜனாதிபதி, அதன் பக்கத்திலே தமிழக முதல்வர், மூன்றாவதாக அமர்ந்திருந்தவர் எங்களுடைய சிவத்தம்பி. அவருக்கு அந்த அரியணையை கொடுத்தது தமிழ். அந்த பெருமை, அதாவது வந்து புவியாழ்வர்களுக்கு சமமான ஒரு ஆசானாக நம்ம எங்களுடைய பேராசிரியரும் அமர்ந்திருந்த காட்சி உண்மையிலே அந்த நேரத்தில் எனக்கு கண்ணீரை வரவிட்டது. அவரை நான் முதலில் சந்தித்தது கனடா மண்ணிலே என்றதுதான் இங்கு மொன்றியலுக்கு அவர் வந்திருந்த போது, அதாவது வந்து இங்குள்ள பண்பாட்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார். அவர் வந்திருந்த போது கூட பலரும் அவரோடு வந்திருந்த பாரதி ராஜாவின் பின்னால் தான் தெரிந்தார்களே ஒழிய இவரை கவனிக்கவில்லை. ஆனால் இவருடைய பேச்சை கேட்ட உடனே அரங்கத்தில் அமர்ந்திருந்த பாரதி ராஜா எழுந்து சென்று அவரை கை கொடுத்து மீண்டும் கூட்டி அழைத்து வந்தார். அவர் நடப்பதற்கு சற்று சிரமப்பட்டார் கொண்டிருந்த நேரத்தில். இப்படியாக எங்களுடைய மரியாதையை, எங்களுடைய ஆளுமையை, எங்களுடைய கட்டித்தனங்களை எல்லாம் ஒரு உலக அரங்கிலே கொண்டு செல்வதற்கு ஒரு பெரியதொரு
ஒரு ஆத்ம சக்தியாக அவர் இருக்கிறார். அவருடைய நினைவை இன்னும் போற்ற வேண்டும். ரமணன், நீங்கள் செய்த இந்த விஷயத்துக்காக உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அத்துடன் இதனை தொடருங்கள் என்றும் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி நாராயணமூர்த்தி அவர்களே. நன்றி. கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள் பற்றி, அவருடைய பன்முகத்தன்மை குறித்து, பன்முக ஆளுமை குறித்து பலரும் பேசியிருக்கிறார்கள். பேராசிரியர் அரசு, பத்திரிகையாளர் திருச்செல்வம், பத்திரிகையாளர் ரத்னபாலசிங்கம், ஓவியர் மருது, நாராயணமூர்த்தி, ஊடகர் இளையதம்பி தானந்தா என்று பலரும் பல்வேறுபட்ட அவருடைய பன்முகங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர் பற்றி பேசப்படாத ஒரு முகம் இருக்கிறது. இந்த மனிதர் வீட்டில் எப்படி இருந்திருப்பார், அவருடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தார், குழந்தைகளுக்கு எப்படியான ஒரு தந்தையாக அவர் இருந்தார், அவருடைய மனைவி இவர் பற்றி என்ன நினைவுகளை வைத்திருக்கிறார், இவரோடும் இருவரோடும் நாங்கள் பேசப்போகிறோம். திருமதி ரூபாவதி சிவத்தம்பி அவர்கள் மற்றும் அவருடைய புதல்வி வர்தினி அவர்கள் இப்போது எங்களோடு இணைந்து கொள்கிறார்கள். வணக்கம். 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 நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. மிக குறுகிய நேரமே எங்களிடம் இருப்பதால் மிகச் சுருக்கமாக உங்களுடைய தந்தை என்றவுடன் உங்களின் இப்போதைய நினைவு என்னவாக இருக்கிறது, எப்படியான மனிதராக அவர் வீட்டில் இருந்தார்? தந்தை என்றவுடன் எனக்கு மனதில் அப்பாவை பற்றி வர்ற விருப்பம் என்னன்னா, அப்பா எங்களுக்கு வந்து அந்த படிப்பு அதுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு இன்றைக்கு இவ்வளவு சொந்தங்களை ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையும் எங்களுக்கு தந்துட்டு போனது மற்றது அந்த மனிதத்தை மதித்தல், அதுதான் அப்பா எப்பவும் எங்களுக்கு சொல்லித்தர்ற மிக முக்கியமான விடயம். அந்த வீட்டுக்கு வர்றவர்களை இன்முகத்தோட வரவேற்கணும், விருந்தோம்பல், எல்லாரோடனும் அந்த மனித தன்மையோட பழகணும், இதுதான் எங்கள் மூன்று பேருக்குமே அப்பா சின்னன்ல இருந்து அந்த சோரோட ஊட்டின விஷயம். அந்த எல்லார்ட்டையும் இனிமையாக பேசுதல்ன்றது மற்றது தனிப்பட்ட முறையில ஆளுமையை செலுத்தி நாங்களே சிந்திச்சு முடிவெடுக்கணும் பண்றது. இன்றைக்கு நாங்க எங்கட துறையில நாங்க சாதிச்சு ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு இதாக நிக்கிறோம்டா, அதை எல்லாமே அப்பா எங்களுக்கு காட்டிய வழிதான். அம்மாவோடும் பேச முடியுமா ஒரு நிமிடம்? நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க, நான் அம்மாவுக்கு சொல்றேன். சரி, அம்மாவிடம் கூறுங்கள். அம்மா இப்போது அந்த வாழ்க்கை காலத்திலே அவருடைய அந்த ஆளுமை, இவ்வளவு தூரம் அவர் பயணப்பட்டிருக்கிறாரே, அம்மாவுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இப்போதும் நன்றிக்குரிய ஒரு மனுஷியாக அவர் இருக்கிறார். ஏனென்றால் இந்த பெரிய ஆளுமையை தமிழ் உலகத்திற்கு தந்தவர். அதற்காக தமிழுலகம் சார்பில் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் சில வார்த்தைகள் பேசட்டும், அவ்வளவுதான், நாங்கள் அவரிடம் கேள்வி கேட்கவில்லை. அவரே பேசட்டும், அவருடைய நினைவு பற்றியதாம். அவரை பற்றி நீங்கள் இருக்கிற பொழுது என்னத்தை எதை சொல்றது என்னத்தை சொல்றது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு அருமையான கணவர், அவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கோனும் மற்றது. அவர் எப்போவுமே என்னுடைய சுதந்திரத்தில் எந்த காலமும் தலையிட்டது கிடையாது. அவர் எதுக்கும் என்ன கேட்டுத்தான் செய்வார். ஒரு கூட்டத்துக்கு போகிறதா இருந்தாலும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறேன்டாலும், அதுக்கு போகும் முன் என்னோடு கலந்தாலோசித்தான் எல்லாம் செய்வார். பிள்ளைகள் விஷயத்தில் நான் ஒன்று சொன்னால் அதுக்கு எதிர்ப்பாக எதுவுமே சொல்ல மாட்டார், என் விருப்பப்படியே நடப்பார். நான் எது கேட்குறேனோ அதெல்லாம் செய்து தருவார். தந்த வேலைய நேரத்துக்குள்ளேயும் எங்களோட செலவழிக்கும் நேரத்தை அவர் இருந்தாலும் தடுத்து கொள்றதில்லை, எப்பொழுதும் எங்களோடையே இருந்தவர். இப்போ இது அவர்களுக்கு இடையில் இல்லை என்பது சரியான கவலை. ஒரு உலகத்தின் தமிழ் பிதாமகனை நாங்கள் உலகமே இழந்து தவிக்கிறது. உங்களோடு, உங்களுடைய அந்த துயரத்தோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். நன்றி அம்மா இந்த நேரத்தில் கலந்து கொண்டமைக்கு. நன்றி வர்த்தனி இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தையின். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. வர்த்தனி பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடைய புதல்வி தற்போது இந்தியாவில் இருக்கிறார். நன்றியை கலந்து கொண்டமைக்கு. நன்றி. நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் காட்சலிகளில் பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்களுடைய நினைவுகளை சுமந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை எடுத்து வந்திருந்தோம். நிகழ்ச்சியோடு கலந்து சிறப்பித்த அத்தனை ஆளுமைகளுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. பேராசிரியர் சிவத்தம்பி எல்லோருக்கும் தெரிந்த பெயராக இருந்தாலும், தெரியாத பன்முகப்பட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சி உங்களோடு அறிமுகம் செய்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவிற்கும் ஊக்குவிப்பிற்கும் எங்களுடைய இதயம் கனந்த நன்றிகளை தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. நல்லதோர் வீடை செய்தே அதை நலம் கெடும் பொழுதில் எறிவதுண்டோ? நல்லதோர் வீண
செய்தே. அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, ஏனை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி, ஏனை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நீல சுமையன வாழ்ந்திட புரிகுவையோ? நல்லதோர் வீணை செய்தே, அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? தசையினை நசையரு மனம் கேட்டே, நித்தம் நவமென சுடர்தரு உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டே, இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுளதோ? அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? நல்லதோ வீணை செய்தே, அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? நல்லதோ எறிவதுண்டோ?